மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த டூ பின் பிளக் டாப்பை எப்படி இதில் ஃபிட் பண்ணுறதும், அதுக்கப்புறம் இந்த இதில் பவர் வர மாட்டேங்கிற அது என்ன ரீசன் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நேரம் போர் அடிக்கலாம் வைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், அதனால் இதை ரொம்ப சீக்கிரமாக கழட்டிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது மிடில் இருக்கிற இந்த ஸ்க்ரூவை கட்டிடணும் ஃப்ரெண்ட்ஸ். பின்னாடி ஒரு போல்ட் இருக்குன்னு தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? இதுதான் ஓப்பன் பண்ணோம்னா உள்ள ரெண்டு பின் இப்படி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் இந்த பின் தான். இதை அப்படியே எடுத்தோம்னா இங்கே ஒரு ஸ்க்ரூ இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை அப்படியே லூஸ் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்க்ரூ தான். அதுக்கப்புறம் இந்த ஏசி கரண்டை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எந்த போர்டில் ஏதாவது இப்படி இருக்குன்னா இது பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படியெல்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எதில் கனெக்ட் பண்ணாலும் எந்த பிரச்சனையும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இந்த ஸ்க்ரூ அப்படியே டைட் பண்ணிடலாம், ஃபுல் டைட் வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இல்லைனா அது கரண்ட் வந்து ஷார்ட் சர்க்யூட் ஆகிறதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் ஃபுல் லைட் வச்சுருங்க. இதை இப்போ டைட் பண்ணியாச்சு. இப்போ இன்னொரு செகண்ட் இதை ஃபிக்ஸ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி இதை இப்படியே ட்விஸ்ட் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் கனெக்ட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதில் எர்த் ஒயரும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், நான் கனெக்ட் பண்ணல, ஏன்னா த்ரீ பின் பிளக் டாப் கிடைக்கல ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நீங்கள் மறக்காமல் எர்த் ஒயரின் த்ரீ பின் பிளக் டாப்பில் டாப்பில் ஒரு பிளக் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அதான் எர்த் ஒயர். அதில் மறக்காமல் இந்த எர்த் ஒயரை கனெக்ட் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மேக்ஸிமம் எல்லா போர்டிலையும் வந்து க்ரீன் தான் எர்த் ஒயராக இருக்கும். நான் வாங்கினதுல எல்லாம் க்ரீன் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் க்ரீன் இல்லைனா எல்லோவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இப்படியே வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இந்த ஸ்க்ரூ எடுத்து அப்படியே போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே க்ளோஸ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை டைட் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் இதை டைட் மட்டும் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டூ பின் பிளக் டாப் வைக்கிறதெல்லாம் ரொம்ப சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ். த்ரீ பின் பிளக் டாப்னா மேலேயும் ஒரு த்ரீ பின்ல வரும், அது ஒன்று எர்த்தும் வரும். இதில் எர்த் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா டூ பின் பிளக் டாப் கிடைக்கலன்னு நான் முன்னாடியே சொல்லிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், டூ பின் பிளக் டாப் இவ்வளோ தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை ஓப்பன் பண்ணி உள்ள என்ன பிரச்சனைன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல இதை ஓப்பன் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை கழட்டியாச்சு. இப்போ உள்ளே எப்படி இருக்குன்னா இப்படி தான் இருக்கும், இப்படி தான் இருக்கும். இது வந்து ஃபியூஸ் ஒயர், அதனால் இதை இப்படியெல்லாம் கழட்டிடாதுங்க, உடஞ்சி வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். சில மாடல்லலாம் இது வந்து ஒயரில் கொடுத்துருப்பாங்க, சில மாடலில் வந்து இப்படி தான் கம்பி வச்சு கொடுத்துருப்பாங்க. ஓகே, இதில் என்ன பிரச்சனைன்னு பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல இதில் இந்த ஒயர் ஏதாச்சும் விட்டுருக்கான்னு பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இதில் ஒயர் போயிருக்குன்னு தான் நினைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா இங்கே கரண்ட்டே வரல, ஃபேஸில் கரண்ட் வரல. சாரி ஃப்ரெண்ட்ஸ், சுவிட்ச் ஆன் பண்ணாமே நான் பேசிகிட்டு இருக்கேன், பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, இதில் இதாக இப்போ கரண்ட் வருதுன்னு தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ இந்த சுவிட்சில் கரண்ட் வரல. இதுல சுவிட்சில் கரண்ட் வரல, தெரியும்னு நினைக்கிறேன்.
ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுவரையும் கரண்ட் வருது, அதுக்கப்புறம் இங்கே கரண்ட் வரல ஃப்ரெண்ட்ஸ், அதனால் ஸ்விட்சு தான் போயிருக்கும். இப்போ இந்த ஸ்விட்சை தான் மாற்றணும் ஃப்ரெண்ட்ஸ். வேணும்னா ஸ்விட்சை மாற்றிக்கலாம், இல்லைன்னா டைரக்ட் அப்படியே கொடுத்துருக்கலாம். இப்போ கொடுத்தோம்னா பவர் வருது ஃப்ரெண்ட்ஸ், தெரியுதா? ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து சால்ட்ரின் போட்டு ஒட்டினாலும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சால்ட்ரின் தான் போட்டு ஒட்ட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் சால்ட்ரின் வச்சு இப்போ இதில் மெல்ட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் அந்த உக்கா ஒயர் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதில், இந்த மெட்டல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மெட்டல் எடுத்துகிட்டு வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே மெல்ட் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ், இதில் வச்சாலே போயிடும். ஃப்ரெண்ட்ஸ் இதை மெல்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஃபிட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஒரு 1 செகண்ட் விட்டா போதும் ஃப்ரெண்ட்ஸ், காஞ்சிருச்சான்னு அப்படியே இழுத்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கரண்ட் வந்துடக்கூடாது. அதுக்கப்புறம் ஸ்க்ரூ ஃபிட் பண்ணும்போது அப்படியே வந்துருச்சுன்னா ஏதாச்சும் இல்லை டச் பண்ணிருச்சுன்னா ஷார்ட் சர்க்யூட் ஆகிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அதனால் கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், இது ஒர்க் ஆகுது, இந்த லைட் இண்டிகேட்டர் ஒர்க் ஆகுது, நாங்கள் ஸ்விட்ச் எதுவும் வைக்கல ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்விட்சில் டேரெக்டாக அப்படியே கனெக்ஷன் கொடுத்தாச்சு, இந்த ஸ்விட்ச் தான் பிரச்சனை, எல்லா இதுலேயும் கரண்ட் வருது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை ஃபிட் க்ளோஸ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ், உள்ள எல்லாம் ஃபிட் பண்ணியாச்சு. க்ளோஸ் பண்ணுறது ரொம்ப அப்படியே செக் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இல்லைன்னா அது கரண்ட் வந்துடக்கூடாது, கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஒர்க் ஆகுதான்னு, டெஸ்ட் பண்ணலாம். இதான் ஒர்க் ஆகுது, இந்த சுவிட்ச் எல்லாம் ஒர்க் ஆகுது, இந்த பாருங்க லைட் வருது ஃப்ரெண்ட்ஸ். எல்லா இதுலையும் ரைட் சைடு தான் பார்க்கணும், இந்த போர்டெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்கன்னா ரைட் சைடில் தான் ஃபேஸ் கொடுக்கணும். ஃபேஸ் வந்து அந்த ரெட் கலர் ஒயர், இந்த மெயின் போர்டிலெல்லாம் இதுதான் ஃபேஸாக இருக்கும். மோஸ்ட் காமன் சொல்ல முடியாது, ஃபுல்லாக இதுதான் ஃபேஸாக இருக்கும். இது நியூட்ரல், இது எர்த்து. எர்த்து இப்போ இதில் இல்லைன்னு நான் முன்னாடியே சொல்லிட்டேன், இந்த வீடியோ ஸ்டார்டிங்கே இருக்கும் தானே ஃபேஸ், எல்லாத்துலையும் ஒர்க் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இதில் வந்து இந்த ஸ்விட்ச் தான் போயிடுச்சு, அதான் பிரச்சனை. இப்போ 2 pin ஃபிட் பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு, இதில் என்ன போயிடுச்சுன்னு பார்த்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் இனிமேல் வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஏதாச்சும் புது வீடியோ உங்களுக்கு பண்ணணுன்னா கீழே கமெண்ட் பண்ண, ஒரு நான் ஒரு ஜிமெயில் அட்ரஸ் கொடுக்குறேன், அதுலேயும் மெசேஜ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்துட்டு ரொம்ப நன்றி, தேங்க்யூ, பை பை ஃப்ரெண்ட்ஸ்.
பாய்.